ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ். நாம் இன்றைக்கி ஓமை கோஸ்டஸ் ட்ராமாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ஷின்சினே வந்து இந்த வீக் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, லேடி போலீஸ் ஆஃபீஸர். அவங்க உடம்புல போகுது இந்த 5352368 அப்படின்ற லைசன்ஸ் பிளேட் நம்பர் வந்து யாருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து போலீஸ் ஆஃபீஸர் சோயோட நம்பர் தான். அதுதான் நான் உங்களுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி நான் ட்ரோல சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், டைரி மூலமாக ஃபோன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நாபாசன் கிட்டே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு திரும்பின உடனே பார்த்தா இவர் வந்து நிற்கிறார். என்னை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே. யார் போலீஸ் ஆஃபீஸர் சோய் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. டக்குன்னு உடனே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடறாரு. நெரிச்சிட்டு கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி யூனிஹி வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது இவருதான்னு தெரியும். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவர் கார்ல ஏறி போறாரு. அது அந்த கார் நம்பர் கார் ஒரு சைட் போகுது. அப்பதான் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளில வராங்க. ஷின்சனே வெளியே வந்து பார்த்தா இந்த பக்கம் யூனியன் வந்து கீழே விழுந்துருக்குறாங்க ஆக்சிடென்ட் ஆகி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கார் போகுது. கார் போற நம்பர் வந்து ஓரளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாத்ரூம்ல விழுந்துருக்குறாங்க. அதுவும் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் ஒரு மியூசிக் போகுது. அந்த மியூசிக் தான் இந்த வச்சுதான் இப்ப அவங்க எல்லாரும் ஞாபகம் வந்துருச்சு. உடனே அப்போதான் வீக் போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா, அவங்க உடம்புல வந்து ஷின்சனை வெளியே வந்துடுறாங்க. இவர் கேட்குறாரு, கடைசியாக வெளியே வந்துட்டே ஷின்சனை முன்னாடி வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க கோஸ்ட் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ என்ன நீ பார்க்கக்கூடாது உன்னை பார்த்துட்ட, நீ ஏன் மேலே போகாமல் இங்கேயே சுற்றி என்ன தொல்லை பண்ணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு உடனே ஷின்சனை சொல்கிறாங்க, நீ இதுக்கு மேலே எங்கேயும் தப்பிக்க முடியாது, நீ பண்ண தப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, நீ எனக்கு தெரியும், நீ அந்த பாடியோட ஒன்றா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தீய சக்தி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் உடம்போட ஒன்றாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவர் வாயங்கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அப்புறம் ஷின்சனே சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பைக்கெல்லாம் அந்த உடம்புல விட்டு வெளியே வராமல் நீ அந்த உடம்புக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டக்குன்னு இவர் கோவப்பட்டு திரும்பவும் கழுத்து பிடிக்க போகிறாரு. அவங்க வந்து அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. ஏன்னாடா அது ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. துரத்திட்டே ஓடுறாங்க. இவங்க கோஸ் இல்லை, இவங்க பாட்டுன்னு ஓடிட்டே இருக்காங்க. அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. பின்னாடியே வராதே பிடிச்சிடுவாரே தீசக்தி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பஸ்ஸில் தாவி ஏறி போயிடுறாங்க. அவங்க எப்பவுமே அப்படி தான் தாவி ஏறி போவாங்க. சரி, இவ எஸ்கேப் ஆகி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார். இப்போ வந்து 3 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சு, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். இதுதான் ஃப்ளாஷ்பேக். இவர் வந்து நைட் டியூட்டியில் இருக்கார். அப்போ வந்து இவர் நார்மலான பர்சன் தான். இவர் வந்து அடாப்ட் பண்ண ஃபாதர். இவர் வந்து ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது இவர் தான் அவர் அடாப்ட் பண்ணி கொண்டு போனார். அவர் பார்க்குறாரு, கடைசியாக அடையாளம் கண்டுபிடிச்சிங்களே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. என்னால் எப்படி ஒன்றை மறக்க முடியும், உன்னை யாரும் தெரியாமல் நான் உன்னை வீட்டுக்கு அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார். நீ போலீஸ் ஐட்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் நானும் போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி கேட்குறாரு. ஏன் ஆக முடியாது, ஆகலாமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஆகலாம், ஆனால் நீ தயவு செஞ்சு என் கண்ணாடி வந்துட்டு வந்துடாத, நம்ம சாதாரணமாக சும்மா கூட பார்த்துக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறி போயிடுறார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷின்சனே வந்து அவங்க ஒன் சைடில் ஒன்று வந்தால போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி மேலே அவர் யோசிக்கிறாங்க. அவர் நைட் ஷிஃப்டில் இருப்பார், அவருக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பாடு செய்ய போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் எப்பவுமே அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்கல்ல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடாப்ட் பண்ணார்ல அவர், அவரோட உண்மையான பையன், அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துச்சுன்னா அவர் வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அவங்கள பார்க்குறாரு. சரி, இவர் வந்து வெளியே குப்பை கொட்ட வர்றாரு. அவங்க அப்பா வந்து பின்னாடியே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு, அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தது தானே வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவர் ஃபோனில் இப்போ அந்த பையனுக்கு சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இவர் கொலை பண்ண வர்றாரு, ஆனால் அவரால் முடியல. சரி, அவனுக்கு ஒரு அப்பா எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுடுறாரு. என்ன மாதிரி அவனை தனியாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவர் காரில் போயிட்டு இருக்காரு. பார்த்தா என்னமோ சத்தம் கேட்குது. பார்த்தா யூனியை வந்து கீழே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறாங்க. அப்போ இவர் நார்மலான பர்சன் தானே, ஐயோ என்ன ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் பயந்து போய் நிற்கும்போது தான் அந்த தீய சக்தி அவர் உடம்புக்குள்ளே வந்து புகுந்துருது. புகுந்துட்டோடனே அவர் இப்போ தேனா விட்டால் திரும்பவும் அந்த காரில் ஏறி திரும்பவும் அவங்க மேலே ஏற்றிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்போ தான் ஷின்சனே வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு வெளியே வராங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் இந்த பக்கம் ஒரு கார் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா அவங்களுக்கு நினைவு இருக்குது. சரி ஓகே, அவங்க கிட்டே ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டகனு போய் அங்கே இருக்கிற ஒரு ஃபோன் பூத்தில் போய் எமர்ஜென்சி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கால் பண்ணி சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ண கார் நம்பர் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ டைரியில் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த கார் நம்பர் வந்து 2368 நோட் பண்ணிவிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சோய்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் கால் பண்ணி சொல்கிறாங்க. அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், ஒருத்தன் அடிச்சுட்டு கார்ல ஏறி போயிட்டான்
அவங்க கீழே விழுந்திருந்தாங்க, நான் தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்குது, லைசன்ஸ் பிளேட் நம்பர் உள்ளக்க ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. உடனே அவங்க 2368, லாஸ்ட் நம்பர் வந்து 2368 எனக்கு ஞாபகம் இருக்குது, அது மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ 2368 அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அப்பாடா அவர் போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக பெருமை சொல்லிட்டு அந்த நம் அவர் வந்த காரு வெளில தான் இருக்குது. அந்த கார் நம்பரை பார்த்தா அந்த கார் நம்பர் 2368 இருக்குது. உடனே அவங்க பயந்துடுறாங்க. இவர் பார்க்குறாரு, என்ன தெளிவாயிட்டா போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஷின்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் தான் அவரை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. இவர் உடனே பார்க்குறாரு, இவர் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஓடி போயிட்டே இருக்காங்க, பார்த்தா இவர் பின்னாடி ஓடி போயிட்டு இருக்காரு. போயிட்டு ஒரு இடத்துல பழஞ்சு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அது என்ன அது இருட்டா இருக்கு அந்த இடம். ஒளிஞ்சிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து பயத்தில் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணால் டக்குன்னு ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. அவர் வந்து அவங்க கிராஸ் பண்ணி அந்த பக்கம் தள்ளி போயிட்டாரு. அந்த ஃபோன் விழுந்த சத்தம் கேட்டு திரும்ப வந்து இவங்க பக்கத்துலேயே வந்து கரெக்டாக நின்றுட்டாரு. நின்றுட்டு அவங்களுக்கு கையெல்லாம் கட்டிட்டு கை வாய் காலெல்லாம் கட்டிட்டு காரில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவங்க கார்லேயே அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி வாய்ஸ் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, எடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 535 அந்த நம்பரை மட்டும் அவங்க வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. டக்குன்னு வந்து கார் நின்றுடுது. அந்த 535 மட்டும்தான் போச்சு, 2368 அவங்க அப்பாவுக்கு போக முடியல. சரி அதை மட்டும் அனுப்பிடுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பாத்ரூமில் பாத் டப் இருக்கு இல்லையா, பாத் டப்பில் வந்து அவங்கள முக்கி முக்கி எடுத்து அவங்கள கொலை பண்ணிடுறாரு. அப்புறம் கொலை பண்ணிவிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்கள நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த மேலே அந்த பிரிட்ஜ் இருக்க பிரிட்ஜ்லேருந்து அவங்க கீழே இறங்கி தள்ளி விட்டுறாரு. மறுநாள் வந்து அவங்க சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போகிறாங்க. அவங்க அப்பா அவங்க தம்பியெல்லாம் வந்து அவங்க சூசைட் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இவன் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் நின்று அந்த பிரிட்ஜ் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, நான் வந்து வேர்ஜின் கோஸ்ட் கிடையாது, நான் வந்து தேவையில்லாமல் இறந்துட்டேன், திடீர்னு இறந்து போயிட்டதுனால தான் இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்கேன், அந்த கோவத்தினால தான் என்னால் மேலே போக முடியாமல் நான் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் வந்து வீ யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில், இவள் லைசன்ஸ் பிளேட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போனாலே இவ ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க அழுதுகிட்டே வந்து நினைஞ்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த சாமியார் பார்க்குறாங்க, என்னாச்சு ஏன் இப்படி வந்து நிற்கிற, ஒருவேளை உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஷின்ஸ்னேஸ் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் இருந்தேன், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாமியார் வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க, ஹக் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து ஓகே வாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நீ திடீர்னு இறந்து போயிட்டதுனால தான் உன்னால் மேலே போக முடியல, அதனால தான் நீ இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்க, அதுவே உனக்கு வந்து தீராத கோபமாக ஆயிடுச்சு, அதனால தான் நீ இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, நீ இனிமேல் தான் நீ ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஏன்னா அந்த தீய சக்திக்கு வந்து உன்னை தெரிஞ்சிடுச்சு, அது வந்து உன்னை பார்த்துருச்சு, இனிமேல் அது சும்மா இருக்காது, அது உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க அடக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கே போனா அவள் ஷின்சனை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டுருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்கார்ல, ஷின்சனியோட அப்பா வந்து நிறைய சாப்பாடு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு, ரெண்டு கவர் நிறைய வாங்கிட்டு இருப்பாரு. என்ன இவ்வளோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்குறாரு. ஒரு ரெண்டு பேரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, நல்லா இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன், சரி அப்படி இருந்தால் கூட இவ்வளோ வாங்கிருக்கீங்களே, நீங்களும் கிழங்கு மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லையே எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்னது கெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவே டவுட் வந்துச்சு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு. ஓகே அப்போ இவ நாபங்சன் வந்து அவங்க வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாபங்சன் வந்து செஃப் கால் பண்ணி சொல்லிடலாம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் ஆஃபீஸர் தான், சோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அவர் எங்கே இருக்க பார்த்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காரு. சரி நான் வரேன் சேஃப், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நைட்டில் நீ வராத டேஞ்சர், சரி நானே வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வரேன்னு சொல்லிட்டு வராரு. சரி ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி செஃப் தான் பின் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு. வந்து உடனே வாயை பொத்தி அவங்கள அங்கேருந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாரு. இங்கே செஃப் வந்து அவங்க எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்கள ஆளை காணும். சரி கால் பண்ணி பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஒருவேளை ஃபோனில் சார்ஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா கீழே ஒரு அவங்களோட ஷூ மட்டும் ஒரே ஒரு ஷூ மட்டும் தனியாக இருக்குது. என்ன இது ஒரே ஒரு ஷூ மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துருச்சு.
சரி, உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி கேட்குறாரு, போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் ஸ்டேஷனில் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, சாமியார் வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தேய சக்தி பிடிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கூப்பிடுற கால் வர காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா இவர் வந்து நின்றுட்டு இருக்காரு, செஃப் வந்து நிற்கிறாரு, சொல்கிறாரு நாகபக்சனை காணும், அப்புறம் யூனியோட ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, போலீஸ் ஆஃபீஸர் சோயும் காணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒருவேளை அந்த 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 தீய சக்தி வந்து நாவம்சனை தன்னை பாதுகாத்துக்கிட்டு அவளை கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா தீய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஆமாம், இந்த கோஷ்டிக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, என்ன நடந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, போலீஸ் ஆஃபீஸர் தான் இவங்க யூனிகியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, அதை இவ போலீஸ் கிட்ட சொல்ல போய் தான் இவர் வந்து அவரை கொலை பண்ணிட்டாரு, அதை தான் இவ இறந்துட்டா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் ஆஃபீஸர் சோய் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அவர் கார் ஓட்டிகிட்டே யோசிச்சுட்டே வர்றாரு, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவர் உடம்புல வந்து தீய சக்தி இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னும் அவர் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே கவலையில் இருக்காங்க. யூனி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற, அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா வெளில போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி, அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த பாக்ஸ் ஒன்று, அந்த பிளாக் கலர் பாக்ஸ் அவர் திங்ஸ் வைப்பார் இல்லையா, அது ஒரு நாள் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த டைரியை வந்து அவர் அவங்களுக்கு தெரியாமல் வைக்கிற மாதிரி போய் வைக்கிறாரு. அந்த டைரி எடுத்து ஷின்ஸ்னவ டைரியை கொண்டு போய் அவர் வைக்கிறாரு, இவங்க பார்க்கலான்னு நினச்சிட்டு அவர் வைக்கிறாரு. பார்த்து அவங்க தூக்கத்தில் பார்த்துடுறாங்க. சரி, அந்த டைரி அந்த பாக்ஸை எடுங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. அந்த பேக்கு, பெரிய பேக், பிளாக் கலர் பேக் எடுத்து பார்த்தா அது என்னென்னமோ திங்ஸ் இருக்குது, உடஞ்சி போன திங்ஸ்லாம் இருக்குது. அவங்க ஷாக் ஆகிறாங்க, என்னது இது, என்னென்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது ஒரு வாலெட்டு, ஃபோனு எல்லாம் இருக்குது. எடுத்து பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹேனோட வாலெட்டு, அப்புறம் ஷின்ஸ்னையோட மொபைல் இருக்குது. என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் செஃப் வர்றாரு. செஃப் கிட்ட கேட்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் யூனிஹி சொல்கிறாங்க, அவர் கால் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரீச் பண்ண முடியல, அதனால தான் அவர் திங்ஸ் எடுத்து பார்த்தேன் அப்படின்ட்டு யூனிஹி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் என்னது இது அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் செஃப் சொல்கிறாரு, நான் இப்போ தான் அவரை பார்த்தேன், அவர் வந்து எங்கேயோ வெளியே போயிருந்தார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது முன்னாடியே சொல்லக்கூடாதா, இவ எவ்வளோ கவலைப்பட்டா தெரியுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி, உடனே யூனிஹி கேட்குறாங்க, சரி அது ஓகே, ஆனால் இது என்ன திங்ஸ், என்னென்னமோ வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யூனிஹி கேட்குறாங்க. அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, ஒருவேளை இதெல்லாம் அவர் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு ஏதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து அந்த ஃபோனு வாலெட் எல்லாம் வாங்கி டக்குன்னு அந்த பேக்கில் போட்டு அந்த பேக்கை மூடி வச்சிடறாரு. நீ எதுவும் கோலப்படாது, அவர் நம்மளுக்கு தான் எதுவும் தெரியாது இல்லை, அவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு செஃப். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் சோய் அவரோட மொபைலை வந்து ட்ராக் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி போகிறாங்க. பார்த்தா அவர் ரூம் பார்த்தா அவர் மொபைல் மட்டும் இருக்குது, மொபைல் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப்பாகி போயிடுறாரு, யாரும் அவளை ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு ஒரு ரூமில் போய் மொபைல் வச்சுட்டு போயிடுறாரு. பார்த்தா இவர் காரில் ஏறிட்டு பின்னாடி டிக்கியில் வந்து ஹீரோயினை கடத்தி கொண்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க சாமியார் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தியை வச்சு தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களால எதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செஃப்பும் இவங்களும் கேட்குறாங்க, ஷின்ஸ்னவும் கேட்குறாங்க. எனக்கு ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே செஃப் சொல்கிறாரு, கவலை தெரியுற இருக்கும், கண்டுபிடிக்கிற இருக்கும், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்ககிட்ட பவர்ஸ் இருக்கும்னு நினச்சேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன், அவங்களாம் நான் பாக்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் இவங்களும் சொல்கிறாங்க, நான் ட்ரை பண்ணி எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஸ்னேவும் சொல்கிறாங்க. உடனே இந்த சாமியாக சொல்கிறாங்க, ரெண்டு பேரையும் கண்ணே பார்த்துட்டு இருந்தால் என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியாது, திரும்பங்க அந்த பக்கம் அந்த அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே, நாங்கள் திரும்பிடுறோம், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சாமியார் வந்து கண்ணை மூடி திரும்பவும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, ஓகே தெரியறாளா தெரியறாளா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே, எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது அப்படின்றாங்க. அது இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது, சியோல்குள்ளே தான் இருக்குது, அதாவது கொரியாவோட கேபிட்டல் வந்து சியோல், அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையாக அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஏதோ நாய்ஸ் வந்துட்டே இருக்குது, அது ஏதோ சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைங்க இருக்குது, நிறைய குழந்தைங்க இருக்கிற இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னது குழந்தைங்களா, ஓகே சில்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தான் ஒரு ஆர்ஃபனேஜ் நம்மளுக்கு காட்டுறாங்க, அது வந்து ஹேன்யூல் ஆர்ஃபனேஜ்னு அந்த ஆர்ஃபனேஜுக்கு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆளக்கணும் பதறி போய் தேடிட்டு இருந்தா, இவர் குழந்தைங்களோட சேர்ந்து ஜாலியாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. ஃபுட்பால் விளையாட்டு, ஏன்னா இந்த ஆர்ஃபனேஜில் தான் அவர் வளர்ந்தார், ஸோ அதனால தான் அவர் இங்கே அடிக்கடி வருவார், டொனேட்லாம் பண்ணுவார், அங்கே வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்கள கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காரு. ஸோ ஜாலியாக எல்லாருக்கிட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாருக்கிட்ட பேசிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவங்க நாவங்கசன் வந்து கட்டி வச்சிருப்பாரு. என்ன நாவங்கசன் போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாய் கட்டி கையை கால்கள்லாம் கட்டி அவங்க உட்கார வச்சிருப்பாரு. ரொம்ப பயமாக இருக்க போல இருக்குது, முகத்தில் அப்படியே பயம் தெரியுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கவலை பண்ணாது, அதுக்குள்ளே நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் ஓகேவா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க சைட் திரும்பி பார்க்குறாங்க, இவ எங்கே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன், அந்த பையன் வந்து கோஸ்ட், அவன் உட்காந்துட்டு இருக்கான்.
இவர் பார்த்த உடனே அந்த பார்த்த பையன் வந்து ஆ தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. உடனே அவன் பயந்து அங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுறான். அப்புறம் அந்த கர்டைன் க்ளோஸ் மட்டும் அங்கேருந்து வெளில போயிடுறாரு. இவங்க யோசிக்கிறாங்க, நான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணுமே, எப்படியாவது செஃப் கிட்ட நான் இங்கே இருக்கிறது இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாசனை வருது. இது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு வாட்டி வந்து குக்கிங் சொல்லி கொடுக்கும்போது எல்லாருக்கும் அப்போ வந்து அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. அது ஸ்மெல் பை பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆ அப்போ ஞாபகம் வந்துடும் ரோஸ்மெரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, இது ரோஸ்மெரி ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ரோஸ்மெரி தோட்டமே இருக்கும், ஒரு பெரிய தோட்டமே இருக்குது, அங்கே தான் நிறைய ஸ்மெல் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாசனத்தை போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஏரியாவை போய் பார்த்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஒரு சாமியாசனத்தை வச்சு வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் சொல்லிடுவாங்க. இவர் வந்து கோபமாக வெளியே வருவார், நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வருவார். வெளியே வந்துட்டு சரி அவரே கார் எடுத்துகிட்டு ஒரு ஒரு இடமா போய் தேடுவார். மொபைலில் இருக்கிற அவங்க ஃபோட்டோவை காமிச்சு எல்லாருக்கிட்டும் ஒரு இடமா போய் தேடிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஏரியாவை பார்த்து போவார், இந்த பிளே ஸ்கூல் அங்கெல்லாம் போய் தேடிட்டு இருப்பாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷின்சனை வந்து அவங்களுக்கு மற்ற கோஸ்ட்ல கிட்டலாம் போய் கேட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபியூனரில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அவங்க எனர்ஜி ஏற்றிப்பாங்க. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஆளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சனை சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு கோஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பொண்ணு கோஸ்ட் எல்லாருக்கும் ஏற்கனவே பழைய எபிசோடில் வந்திருப்பாங்க, அதுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அடையாளம், அவங்க ஹைட்டு, கண் எப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு போய் தேட சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் போயிட்டு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு இருப்பாங்க. இந்த கரெக்டாக இந்த கோஸ்ட் வந்து அந்த ஹார்ஃபனேஜ் கரெக்டாக வரும். இவர் வந்து அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக வெளியே வருவார். வெளியே வந்துட்டு இவர் இந்த பொண்ணே பார்ப்பார். இந்த பொண்ணு பார்க்குது, அட என்ன உன்னால் என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறைச்சி பார்த்துட்டே இருப்பாரா, இவங்களுக்கு என்ன இது, இவர் நம்மளை முறைச்சி பார்க்குறாரு, ஏதோ பேட் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு. நாங்கள் வந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இங்கே இங்கே வந்து ஷின்சனை வந்து அந்த நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பார்க் இருக்கும், அங்கே ஊஞ்சல் இருக்கும். அங்கே வந்து இவங்களும் நான் சொன்ன ஒரு நாள் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும், யோசிப்பாங்க, சார் நீ மாட்டிக்கூடாது, நான் சொன்ன நான் தான் மாட்டிருக்கணும், நான் ஓடி போயிடக்கூடாது, தேவையில்லாமல் நீ மாட்டிக்கிட்ட, இது என்னோட ப்ராப்ளம், தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கோஸ்ட் வந்து சொல்லும், இந்த மாதிரி நீங்கள் இன்னும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் கேட்கும். இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் நான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சனை சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த கோஸ்ட் சொல்லுது, நீ என்கிட்ட ஒரு க்ளூ தான் கொடுத்த, அது வந்து குழந்தைங்க இருக்கிற ஏரியா, சில்ட்ரன்ஸ் நிறைய இருக்கிற ஏரியான்னு மட்டும் சொன்னேன், எனக்கு அதை வச்சு தான் நான் தேடிட்டு இருந்தேன், நான் நிறைய ஆர்ஃபனேஜுக்கெலாம் போய் பார்த்துட்டேன், அந்த பொண்ணு நீ சொல்கிற மாதிரி பொண்ணு யாருமே எனக்கு தெரியல, ஆனால் கோஸ்ட் பார்க்குற ஒரு ஆள் மட்டும் நான் பார்த்தேன், அந்த ஆள் பார்த்து எனக்கே பயம் வந்துச்சு, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஆளோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, அவர் ரொம்ப டாலாக இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சனே கேட்குறாங்க. அவங்களுக்கு டவுட் வந்துச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே அது இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் சோய் வந்து நாபக்சன் பார்க்க வராரு. வந்து அவங்கள கட்டை அவங்கள வாயில் இருக்கிற பிளாஸ்டர் எடுத்துகிட்டு நான் உன்னை அதை கொல்ல தான் போகிறேன், இருந்தாலும் வந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. பண்ணு எதை கொடுக்குறப்ப இப்போ இவன் நாபக்சன் சொல்கிறாங்க, இப்போ கூட உங்களுக்கு லேட்டாக இல்லை, நீங்கள் போய் உங்களே சரண்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சொல்லி அட்லீஸ்ட் யூனிஹிக்காவது போய் சரண்டர் ஆகுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உன் யாரை பேச சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கழுத்தை நெரிக்கிறாரு. உடனே அவங்களை கூப்பிடுறாங்க வெளியே, அந்த ஆப்ஷனில் இருக்கிறவங்க டக்குன்னு திரும்பவும் வாயில் பிளாஸ்டர் ஓட்டிட்டு அங்கேருந்து அவர் வெளியே போயிடுறாரு. இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் இருக்கான், அவங்ககிட்ட கேட்குறாங்க முன்னாடி என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் வந்து பேட் பர்சன் இல்லை, கெட்ட ஆள் இல்லை, என்னை பார்த்து நீ பயப்படாத, நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்டாக ஏதாவது பொருள் வந்து தொட்டிருக்கியா, என்ன கோஸ்ட் இல்லையா, அவனால் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த இருக்கிற ஃபோனை வந்து தள்ளிவிடப்பாரு, என்கிட்ட கிட்ட தள்ளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அவன் ட்ரை பண்ணுறான் முடியல, ரெண்டு வாட்டி பண்ண முடியல, தேர்ட் டைம் தள்ளி விட்டுடுறான். அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து அந்த ஃபோன் வந்துடுது, கை கட்டியிருக்காங்க, கரெக்டாக கை கிட்ட வந்துருச்சு, ட்ரை பண்ணி எப்படியோ நான் செஃப்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் எடுத்து பார்த்து யாருமே பேசலாம், நான் பாங்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கே இருக்க நீ, உன்னால் இப்போ பேச முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே, எனக்கு நீ மெசேஜ் பண்ணி எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் இப்போ ஃபோன் கட் பண்ணுறேன், எனக்கு உடனே மெசேஜ் பண்ணு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி அவங்க டக்குன்னு வந்து ரோஸ்மெரின்ட்டு அவங்களுக்கு வந்து ரோஸ்மெரின்னு மட்டும் மெசேஜ் அனுப்பி விட்டுடுறாங்க. விட்டுட்டு டக்குன்னு அந்த ஃபோனை வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுடுறாங்க. தள்ளி விட்ட உடனே அந்த கரெக்டாக தள்ளி விடுறாங்க, கரெக்டாக அவர் வராரு. வந்து அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே இந்த சந்தேகமும் வரல. உடனே அந்த கர்டைன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இவங்க வந்து ரோஸ்மெரின் மெசேஜ் வருது, என்ன இந்த ரோஸ்மெரின்ஸ் வந்திருக்கு, ரோஸ்மெரி ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாள் அவ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. உடனே ஜூன் கேட்குறான், நாபம் இங்கே ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவர் எல்லாருக்குனே கேட்குறாரு, நம்ம எங்கே வந்து ரோஸ்மெரி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வாங்குவோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு நாபக்சன் ரோஸ்மெரி வாங்க போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவங் செஃப் கேட்குறாரு.
அப்புறம் யூனி டேபிள் வந்து ஒரு ரோஸ்மெரி செடி இருக்குது, அதை பார்த்துட்டு கேட்குறாரு இது வந்து இது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு. இது வந்து போலீஸ் ஆஃபீஸர் சோய் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, இது அவங்க ரெண்டு பேரும் போய் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு என்னது யூனியோட ஹஸ்பண்டாக வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு அந்த அன்னைக்கு ஒரு நாள் தேடி பார்த்தா டைரி தேடும் போது அந்த ஆன்யூவல் ஆர்கனைஸ் அப்படின்னு வந்து ஒரு என்வலப்பில் இருந்திருக்கு, அதை பார்க்குறாரு. அப்போ தான் அந்த சாமியார் கால் பண்ணுறாங்க. இப்போ தான் எனக்கு ஷின்ஸ்னே கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, யாரோ கோஸ்ட் பார்க்குற ஆள் வந்து யாரோ ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அது ஆர்ஃபனேஜ் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் கரெக்டு தான், அதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கேட்குறாங்க. அதுதான் அவர் வளர்ந்த இடம், அவர் வந்து ஆன்யூவல் ஆர்ஃபனேஜ் தான் அவர் வளர்ந்துருக்காரு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெளியே வந்து டிடெக்டிவ் கால் பண்ணி சொல்லிடுறாரு அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி போகிறாரு. இது வந்து ஆன்யூவல் ஆர்ஃபனேஜ் பார்க்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமியாரும் கோஸ்ட் வந்து அவங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி அவங்க போகிறாங்க. இங்கே வந்து யூனி வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க, என்ன இது காலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் கால் பண்ணுவார், நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க, யூனி கேட்பாங்க. நான் சும்மா வெளியே ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யூனி கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, ஒருவேளை உங்கள் அண்ணன் என்னை பற்றி எதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லலை, எங்கள் அண்ணா வந்து என்ன எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஒரே கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனிகே சொல்கிறாங்க. என்னாச்சு ஏதாவது தப்பு பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா நீ அப்படின்னு சொல்லிட்டு யூனிகே கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. சரி நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ண பார்க்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிகே சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நான் உங்கள் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ட்டு யூனிகே சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஒரு நல்ல பர்சன், சாங் ஜெஷி அவங்க சாங் ஜின் தான் சொல்லுவாங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு நல்ல பர்சன் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் பார்க்குறாரு நம்மளையும் ஒருத்தி நம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே கால் கட் பண்ணிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போலீஸ் வந்து வந்துடுறாங்க, போலீஸ் அப்புறம் செஃப்லாம் வந்துடுறாங்க. நான் இந்த ஆன்யுவல் ஆர்ஃபனேஜுக்கு வந்துடுறாங்க, ஆள் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவர் வந்து ஃபோன் பேசிட்டு வராரு கார் எடுத்துகிட்டு. இவங்க வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு இந்த சைடு டக்குன்னு சைடாக திருப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டு அவங்கள கட்டை வச்சு அங்கேருந்து அவங்க காரில் ஏற்றிட்டு அவங்க வந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ தான் இவர் கரெக்டாக பேக் சைடு வந்து பார்த்தா இந்த கார் போகிறத பார்க்குறாரு. பார்த்தா 2368 கரெக்டாக இருக்குது. உடனே ஓடி வர்றாரு, ஓடி வந்து டக்குன்னு அவர் கார் எடுத்துகிட்டு அவர் பேக் ரிவர்ஸ் எடுத்து அவரை போகிறாரு. திரும்பவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவரு போகிறாரு. அவங்க அப்பன்னு பார்த்தா கரெக்டாக இவங்களும் இவங்க டாக்ஸியில் வராங்க, கோஸ்ட்டும் சாமியாரும். அவங்க வந்தோடனே இங்கே பாருங்கள் செஃப் கங்கோட கார் போகுது, கங்ஸுனோ கார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சனே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போகிறது வந்து இவரோட காரு, போலீஸ் ஆஃபீஸர் காரு 2368 இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி காரை திருப்பி திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்லி அவங்க போகிறாங்க. பார்த்தா ஹைவேல சேசிங் சீன் நடந்துட்டு இருக்கு, முன்னாடி அவர் போகிறாரு, பின்னாடி செஃப் போகிறாரு, வண்டி போயிட்டு இருக்கு. பின்னாடி வர்றதை பார்த்து வேணும்ட்டே வண்டியை திருப்புறாரு. நடுவில் காரில் புகுந்து புகுந்து இவர் போலீஸ் ஆஃபீஸர் சோய் வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அவர் போகிறாருன்னு பார்த்தா இவர் பின்னாடி விட மாட்டார், இவரும் காருக்குள்ள போய் எல்லா சைட்லேயும் புகுந்து புகுந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாபங்சனம் வந்து கை வாய்க்கெல்லாம் கட்டி போட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து காலர் கட்டை வந்து கழட்டிடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சீரியஸாக கார் ஓட்டிட்டு இருக்காரு போலீஸ் ஆஃபீஸர் சோய் வந்து. இவங்க பார்த்தீங்கன்னா கட்டை அவுத்துட்டு அங்கே வந்து கம்பி இருக்குது, இரும்பு கம்பி ஒன்று இருக்குது, அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. கரெக்டாக அவர் ரொம்ப சின்சியராக கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து எழுந்து அவருக்கு தெரியாமல் நைஸாக அவர் உடம்புல குத்திடுறாங்க. குத்திட்ட உடனே கார் வந்து தார்மாராக போகுது, அவர் வந்து உடம்புல வலி தாங்க முடியாமல் கார் வந்து சந்து புகுந்து புகுந்து எங்கேயோ ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு விஷயத்துக்கு தார்மாராக கார் ஓட்டிகிட்ருக்காரு. இவர் பார்க்குறாரு செஃப் பின்னாடிலேருந்து பார்க்குறாரு, என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கான் வித்தியாசமாக திடீர்னு கார் ஒரு மாதிரி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கார் வந்து டேர்ன் ஆகி ஒரு இடத்துல நின்றுடுது. நின்றுட்டவொடனே ஹீரோயின் வந்து இறங்கி ஓடி வந்துடுறாங்க. இவர் வந்து கார் எடுத்துகிட்டு அவர் போயிட்டாரு. அப்படியே டோர் ஓப்பனாகவே இருக்கு, அப்படியே அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. உடனே செஃப் வந்து காரை திறந்துட்டு அவர் கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி ஓடி வராரு. வந்து இவங்கள தூக்கிட்டு போகிறாரு, அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அவர் கார் பக்கத்தில் போய் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அவர் கை கட்டு வாயில் இருக்கிற டேப்பு அப்புறம் அந்த காயில் இருக்கிறதெல்லாம் கட்டிட்டு பார்க்குறாங்க. ஓகே வாணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க ரொம்ப அழுதே இருக்காங்க. அப்புறம் அவங்களை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்து கோஸ்ட்டும் இந்த சாமியாரும் டாக்ஸிலேருந்து வராங்க. அவங்க அப்போ தான் கடற்கரை ஓடி வராங்க. சாமியாரும் கோஸ்ட்டும் வந்து கேட்குறாங்க, நீ ஓகேவா நாபங்சன், சாரி இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சாமியார் கேட்குறாங்க அந்த தீயசக்தி என்னாச்சு, ஓட ஆஃபீஸர் சோய்க்குள்ளே இருக்கிற தீயசக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க போயிட்டாங்க, இப்போ தான் போனோம் அந்த கார் எடுத்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னது கார் எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி நான் அவங்க காரை பாரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் கீழே சொல்கிறாங்க. என்னது நீங்கள் கார் விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷின்ஸ்னே கேட்குறாங்க.
இப்போ வேற வழி இல்லை, நான் தான் கார் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. இவங்க பயங்கர ஸ்பீடா ஓட்டுறாங்கன்னா கோஸ்டே பயப்படுற அளவுக்கு கார் ஓட்டிட்டு போறாங்க. ஓட்டிட்டே போனா நைட் ஆயிடுச்சு. பார்த்தா கரெக்டா அவங்க போற வழியில வந்து அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிக்குது, கார் மட்டும் இருக்குது. சரி இறங்கி வந்து பாக்குறாங்க கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரை காணும். அப்போ தீய சக்தி வந்து அங்கேருந்து போயிடுச்சு, எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கார் டோரில் வந்து அந்த பிளட் இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஷின்ஸ்னே வந்து சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, உன்னி இங்கே பாருங்க அப்படின்னு. உன்னினா அக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ உன்னி இங்கே பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்த்துட்டு பார்த்தா பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் வந்து ரோட்லலாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செஃப் வந்து ஞாபகம் சனுக்காக சமைச்சிட்டு இருப்பாரு. அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீக்காக இருக்காங்க சொல்லிட்டு சமைச்சு கொண்டு போகிறாரு. பார்த்தா அவங்க அதுக்கெல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க. சரி அந்த ஃபுட்டை வந்து கவர் பண்ணி வச்சுட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நல்ல ரொம்ப தேங்க்ஸ் நாவங்க சார், சேஃபாக வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே படுத்து அவரும் தூங்கிடுறாரு. அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கோஸ்ட் வந்து ஷின்ஸ்னேவும் அந்த சாமியாரும் வந்து அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்க இல்லையா, அந்த பிளட் இருக்கிற இடத்த ஃபாலோ பண்ணிட்டே போனால் ஒரு இடத்துல வந்து பிளட் மார்க்ஸ் வந்து காணும் அந்த ரோட்டில். அங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா, பெரிய பில்டிங் இருக்கு, பழஞ்ச பில்டிங். ஓகே இங்கே பாருங்க உன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஸ்னே சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சாமியார் சொல்கிறாங்க, ஆ இது ரொம்ப பழஞ்சு இருக்குது, இங்கேருந்து எனக்கு ஸ்ட்ராங் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்கிறாங்க. எனக்கு பிளட் கூட என்னால் ஸ்பெல் பண்ண முடியுது அப்படி ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க ரெண்டு பேரும் அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. போனால் இவர் வந்து பில்டிங்கில் நின்றுட்டுருக்காரு. மேலே இங்கே வந்து டார்ச்சில் எடுத்துகிட்டு லைட்டாக இருக்க போயிடுறாங்க. அமைதியாக நீ சத்தம் கேட்டால் இந்த தேசத்தை வந்து அங்கேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது அவங்க வர்றது தெரிஞ்சு அவர் வந்து இந்த படிக்கட்டில் ஏறி மாடிக்கு போயிடுறாரு. இவங்களும் மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போனால் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷின்ஸ்னே வந்து அட்டாக் பண்ண வர்றாரு. இந்த தேசியை வந்து ஷின்ஸ்னே அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு அவங்க வந்து தள்ளி போயிடுறாங்க. அவங்க கேட்குறாங்க, கேட்குறாரு, கரெக்டாக என்ன ட்ராக் பண்ணி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஸ்னே கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான எண்ணம் இல்லை தான், நான் இந்த நேரத்தை இறந்துருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷின்ஸ்னே சொல்கிறாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அட்டாக் பண்ண வராரு. டக்குன்னு இந்த சாமியார் வந்து அந்த அவங்களோட சக்தியை வச்சு அவரை தடுக்க பார்க்குறாங்க. அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அவங்க அவர்கிட்ட தண்ணி ஒன்று இருக்கு, மந்திர தண்ணி, அதை அவர் மேலே தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே கீழே விழுந்துடுறாரு, சுருண்டு கீழே விழுந்துடுற. விழுந்தவொடனே அந்த தீய சக்தியார் வந்து உடம்புல இருந்து வெளியே வந்தது. வெளியே வந்து அப்படியே கொடூரமா இருக்கு. அது வந்து அவங்கள பயமுத்துது. ஷின்ஸ்னேவே அந்த சாமியாரை பயமுத்துது. அவங்க பாக்குறாங்க. உடனே இவர் வந்து பின்னாடி வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஷோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. கீழே விழுந்திருக்காரு. அவர் பாக்குறாரு, இந்த தீய சக்தி தான் நமக்குள்ள இத்தனை நாளா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்குறாரு. இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தீய சக்தி வந்து ஷின்ஸ்னே கிட்ட வர விடாம சாமியார் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உடனே இவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, யூன்ஹி சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் வந்து எப்போ உங்கள் பக்கம்தான் இருப்பேன், நீங்கள் ஒரு நல்ல பர்சன், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவரோ யூன்ஹி ஜாலியாக பேசி சிரிச்சிருந்து அந்த ஞாபகம்லாம் இந்த மெமரிஸ்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அவர் வந்து ஃபேமிலியோட ஒன்றா இருந்தது, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஷின்ஸ்னேவும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஸோ அவங்க வந்து வந்து சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு வாட்டி வந்து அவங்க ஷூலேஸ் கட்டி விட்டுறது, அவர் லைஃப்பில் நடந்த நல்ல மெமரிஸ் அண்ட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்லாம் அப்போ தான் அவர் ஞாபகம் வருது. அவருக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இப்போ தான் ஞாபகம் வராங்க. ஷின்ஸ்னே எல்லாரும் ஞாபகம் வரும்போது அவர் யோசிக்கிறாரு, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, ஷின்ஸ்னே என்னால் தான் இறந்துட்டா அப்படின்லாம் அவர் யோசிக்கிறாரு. யோசிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்தி வந்து அவர் உடம்புல பூரா பார்க்குது. அவர் வந்து விடாமல் கழுத்தை பிடிச்சிக்கிறாரு. இந்த சாமியார் வந்து இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காங்க, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி வந்து அங்கேருந்து போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குறாரு, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிப்புறாரு. எழுந்து அந்த ஓடி போய் அந்த பில்டிங் எட்ஜில் போய் நின்றுக்கிறாரு. எட்ஜில் நின்றுட்டு இவங்களே பார்க்குறாரு. ஷின்ஸ்னேவே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு, அழுதுகிட்டே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, பின்னாடி எடுத்து அடி எடுத்து வைக்கிறாரு. அடி எடுத்து வச்சுட்டு என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரால் அதை ஏற்றுக்க முடியல, அவரால் தான் அவர் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பில்டிங் மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கண்ணை மூடிட்டு அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அப்படியே பிளட் எல்லாம் தலையில் அடிபட்டு பிளட் எல்லாம் போகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து வந்து ஃபைனல் எபிசோடு, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ பாய்.